ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மளுடைய கிளாஸில் அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தபடியாக ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, அடுத்து என்ன ஆரம்பிக்கணுங்கிறத சொல்லிட்டிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ ரிசல்ட்டை பார்த்துருப்பீங்க, ரிசல்ட்டு வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் ஆர் நெகட்டிவ், ரெண்டு சான்ஸ் தான் அங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே பாசிட்டிவாக நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எல்லாருக்கும் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதியிருக்கேன், ரிசல்ட் எனக்கு நெகட்டிவாக வந்திருக்கு, அதுக்கு ரீசன் என்ன தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பாஸ் ஆர் ஃபெயில் ரெண்டுமே, ரெண்டு ஸ்டூடெண்ட்டுமே உங்களுடைய பேப்பர் காப்பி வாங்கி பார்க்குறது ரொம்ப நல்லது, சரிங்களா? ஏன்னா பேப்பர் காப்பியை பார்த்தா தான் அதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். பேப்பர் காப்பியை பார்த்துட்டு அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பேப்பர் காப்பி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நான் ரிசல்ட் வந்த பிறகு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஏன்னா அதை தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்து ஃபர்தராக, அதுவும் குறிப்பாக நெகட்டிவ் ரிசல்ட் வந்த ஸ்டூடெண்ட் கம்பல்சரி பேப்பர் காப்பி வாங்கி பாருங்கள். அதாவது ரீவேலேஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரே பேப்பர் காப்பி வாங்கி பார்க்குறது தான். பேப்பர் காப்பி வாங்கி பார்த்தவங்க மட்டும்தான் ரீவேலேஷன் அப்ளை பண்ண முடியும். நம்ம ரீவேலேஷன் பண்ணுறோம் பண்ணலை அப்படிங்கிறது அடுத்த பட்சம், ஆனால் பேப்பர் காப்பி வாங்கி பார்க்குறது முக்கியமான விஷயம், சரிங்களா? நான் பாஸ் ஆகிட்டேன், நான் வாங்கி பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கி பார்க்கலாம். பேப்பர் பாஸ் ஆன பேப்பர் வாங்கி பார்க்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை, சரிங்களா? ஸோ நீங்கள் சம்திங் நீங்கள் வாங்குறதுனால ஓகே, ஆனால் கம்பல்சரி ஃபெயிலான ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய பேப்பர் காப்பி வாங்கி பாருங்கள். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுடைய அந்த ரியல் மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் அதை ரெக்டிஃபை பண்ணி அடுத்த எக்ஸாம் நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்ப இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு கொடுப்போம், என்ன எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிடலாம். பேப்பர் வந்த உடனே அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ரீவேலேஷன் போடுற மாதிரி இருந்தாலும் ரீவேலேஷனும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து தமிழ் ஜூனியர் வந்து நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார், ஆனால் தமிழ் சீனியர் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், போன எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நான் அடுத்து கிளாஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் என்ன அட்டன் பண்ணலாம், என்ன எக்ஸாம் நான் வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடண்ட் வந்து தமிழ் சீனியரில் நல்லாவே கான்ஃபிடண்ட் இருக்குன்னா டேரக்ட் சீனியரே இந்த எக்ஸாமில் அலோவ் பண்ணுறாங்க, நீங்கள் தாராளமாக போகலாம். அதாவது உங்களுடைய லெவல் எது எதில் இருக்குது, உங்களுடைய ப்ராக்டிஸ் டைம் பீரியட் எப்படி இருக்குது, உங்களால் பண்ண முடியுமா, இதெல்லாமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் எக்ஸாம் அப்ளிகேஷன் வரும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்வியூஸாக தமிழ் சீனியரே கன்வியூ பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வரும்போது ஜூனியர் போகலாமா இல்லை சீனியர் போய்க்கலாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணி பண்ணிக்கலாம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஃபெயில்னால் கம்பல்சரி பேப்பர் வேலேஷன் அந்த பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு பேப்பர் காப்பி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன மிஸ்டேக்குங்கிறத 100% நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கம்பல்சரி அடுத்த ஸ்டூடெண்ட் நீங்கள் அடுத்து என்ன பண்ணாலும் சரி பேப்பர் காப்பி போட்டுருங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிக்கிங்க. தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேப்பர் காப்பி போட்டுருங்க, பேப்பர் காப்பி மஸ்ட்டு. அதை பார்த்தா தான் நமக்கு ஐடியா கிடைக்கும், அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணால் தான் அடுத்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ மீண்டும் பாருங்கள், தமிழ் ஜூனியர் நீங்கள் போகலை சரியாக அமையல அப்படின்னா ரிசல்ட் நெகட்டிவ்னா சீனியர் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா சீனியர் அப்படியே பண்ணுங்கள், சீனியர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலீஷ் ஜூனியர் ஃபெயில் ஆகிட்டா இங்கிலீஷ் சீனியர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓரளவு தான் பண்ணியிருக்கும் போது நீங்கள் அகைன் ஜூனியரே பண்ணலாம். இல்லை சீனியரில் நல்லாவே கான்ஃபிடன்ட் இருக்குது, நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதில் வந்து ஸ்டேட் சீனியர் போகலாம். இந்த தடவை அலோவ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷில் நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கணும், ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான், இப்போ கிட்டத்தட்ட 420 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அதில் இங்கிலீஷ் சீனியரை பொறுத்த வரைக்கும் பிக்கப் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா ஸ்பீட் பிக்கப் கிடைக்கும், சரிங்களா? தமிழ் மாதிரி இல்லை, தமிழ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 2 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூட அது ப்ராப்பராக பண்ணணும் கம்பல்சரி. ஆனால் தமிழை காட்டிலும் இங்கிலீஷ் ஹையரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அப்போ தான் நமக்கு பிக்கப் கிடைக்கும். ஸோ நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாகவே முடிச்சுட்டோம், இங்கிலீஷ் சீனியர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, ஸோ என்னுடைய சஜஷன் அதை முடிச்சுருங்க எப்படியாவது. ஸோ அடுத்து நம்ம டிஎன்பிசி எப்போ சார் படிக்கிறது, அதுவே ஆரம்பிங்க. இதிலேயே வந்து நீங்கள் டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது. ஒரே விஷயம், ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான டைம் இதிலேயே கொடுத்துடக்கூடாது, கம்பல்சரி அடுத்து டிஎன்பிசி படித்தாகணும், சரிங்களா? ஸோ அதையும் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் சீனியர் தான் சார் இருக்குது இன்னும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சைடில் படிச்சுட்டு டிஎன்பிசி ஆரம்பிச்சிருங்க. ஸோ டிஎன்பிசி ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய அகாடமியில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்குமே உங்களுக்கு ஐடியா சொல்கிறோம், ஓகேங்களா? அது எப்படி படிக்கலாம், ஷார்ட் ஹேண்டும் போகணும், தென் டிஎன்பிசி வரணும் அப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? அடுத்த குரூப் வரைக்கும் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமில் 2-3 எக்ஸாம் முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதில் எப்படியாவது நம்ம முடிக்க மாதிரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா? எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஸோ ஃபர்தராக நம்மளுடைய அகாடமியில் இணைஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயிலை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான கிளாஸ் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம், ஓகேங்களா? நன்றி.